గోపికా జీవన స్మరణం గోవింద గోవింద శుక్లాంబరధరం విష్ణుం శశివర్ణం చతుర్భుజం ప్రసన్నవదనం ధ్యాయేత్ సర్వవిఘ్నోపశాంతయే. కృష్ణాయ వాసుదేవాయ దేవకీ నందనాయ చ నందగోపకుమారాయ గోవిందాయ నమో నమః. బుద్ధిర్ బలం యశోధైర్యం నిర్భయత్వం అరోగత అజాట్యం వాక్పటుత్వం చ హనుమత్ స్మరణాత్ భవేత్. గోపికా జీవన స్మరణం గోవింద గోవింద. శ్రీయపతియాన భగవన్ శ్రీకృష్ణరుడియ పరమకృపయనాలయం సద్గురునాథరుడియ కటాక్షత్తనాలయం தை வெள்ளியான இன்று ருக்மிணி கல்யாண வைபவத்தை நம்ம எல்லாரும் ஸ்மரித்து அனுபவிக்க இருக்கிறோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே லீலா புருஷன். ராமரை பற்றி சொல்லும்போது சாரித்திரிய புருஷன்னு சொல்லுவா. அவர் மர்த்தியாவதார ஸ்வீக மர்த்திய சிக்ஷணம். ஒரு மர்த்தியனாக இருந்து ஒரு மனுஷியனாக இருந்து ஒரு மனுஷன் ஒரு ஹியூமனானவன் எப்படி வாழணும் அப்படின்றத அவர் வாழ்ந்து காமிச்சார். அதனால் அவர் நிறைய சாகசத்தையோ இல்லை நிறைய அற்புதத்தையோ ஒன்றும் நிகழ்த்தலை. அவரும் கண்டிப்பாக பரமாத்ம தத்துவத்தை நமக்கு உணர்த்திருக்கார். ஆனால் கிருஷ்ணர் அளவுக்கு இல்லை. ஏன்னா கிருஷ்ணர் லீலா புருஷன். எப்பவும் லீலைகளையே பண்ணின்றப்பார். யாராலையும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணுவார். கற்பனைக்கு கூட எட்டாத விஷயங்களை அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். அதனால தான் அவருக்கு லீலா புருஷன் அப்படின்ற பெயர். அவர் எப்பவும் லீலைகளே பண்ணின்றப்பார். அவர் பிறந்ததே அவர் அவதாரம் பண்ணதே ஒரு லீலை தான். கம்சனுடைய சிறையில் தேவகிக்கும் வசுதேவருக்கும் அவதாரம் பண்ணி ஒருத்தி மகனாய் பிறந்து போரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர ஒருத்தி மகனாய் பிறந்து போரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. ஒருத்தருக்கு மகனாய் பிறந்து ஒரே ராத்திரியில் ஒரே நாள் ராத்திரியில் இன்னொருத்தருடைய மகனாக ஒளித்து வளர ஆரம்பித்தார் இல்லையா, அதுவே ஒரு லீலை. அவர் பிறந்ததுலேருந்து எத்தனையோ அரக்கர்கள் அசுரர்கள் இவரை நோக்கி வரா, இவர் வதம் பண்ணணுன்றதுனால. ஆனால் இவர் எல்லாரையும் வதம் பண்ணுறார். பூதனா வதம், சகட்டாசுர பஞ்சரம், திருணாவர்த்தன் வதம், அகாசுரன், பகாசுரன், தேனுகாசுரன், இப்படி எல்லா அசுரர்களையும் வதம் பண்ணுறான். வதம் பண்ணுறதுனால அவளுக்கு என்ன கத்தி? அவளுக்கெல்லாம் நல்ல கத்தி கிடையாதா? அசுரலாம் இருந்துட்டாலே அவளாம் பகவான் அடைய முடியாதா? அப்படின்னா கிருஷ்ணாவதாரம் தான் எத்தனை கெத்தனை லீலை பண்ணியிருக்காரோ அத்தனை கத்தனை அனுகிரகமும் பண்ணியிருக்கார். கருணை சாகரமாக கிருஷ்ணர் விளங்கியிருக்கார். ஏன்னா இருக்கக்கூடிய எல்லா அசுரர்களுக்கும் முக்தியை கொடுக்குறார், மோட்சத்தை கொடுக்குறார். பூத்தனா மோட்சம் அப்படின்னே சொல்லப்படுறது. எல்லாருக்கும் மோட்சம், வாரி வாரி எல்லாருக்கும் மோட்சத்தை அளிக்கிறார். லீலையே பண்ணிண்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். அவர் கோவர்தனகிரி லீலை பண்ணுறார். 7 வயசு குழந்தையாக இருந்துட்டு கோவர்தனம் அப்படின்ற அந்த மலையை அவருடைய இடது கை சுண்டு வரல்னால தூக்குறார். அவர் தாமோதர லீலை பண்ணுறார். அவ்வளவு பெரிய உரலை அவர் கட்டி இழுத்துண்டு வந்து மணிகிரீவன் நலகோபுரனுக்கு மோட்சம் தரார். இப்படி காளிய நர்த்தனம் பண்ணுறார். ஒரு கொடிய பாம்பு, அந்த பாம்பு மேலே அவர் நர்த்தனம் ஆடுறார். பிரம்மமோகனம் பண்ணுறார்.
பிரம்மாவினுடைய கர்வத்தை அழிக்கணும்ன்றதுனால இப்படி லீலைகள் 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 எல்லா லீலைகளையுமே சுக்காச்சாரியார் ரொம்ப விஸ்தாரமா அனுபவிச்சு உற்சாகமா பரீட்சத்துக்கு சொல்லிட்டு இருக்கார். அந்த லீலைகளை தானே நம்ம கேட்கணும், அந்த லீலைகளை தானே நம்ம ஸ்மரிக்கணும் அனுபவிக்கணும். அதனால அந்த லீலைகளை இவர் சொல்லிட்டு இருக்கார். எல்லா லீலைகளையும் விஸ்தாரமா சொன்னதுக்கு அப்புறமா அவர் ஒரு கட்டத்துக்கு வரார் சுக்காச்சாரியார். அந்த கட்டத்துக்கு வந்து பலராமருக்கும் ரேவதி அப்படின்ற பெண்ணுக்கும் ஸ்வயம்வரம் ஆச்சு. இதுக்கப்புறமா உரிய காலத்துல தகுந்த சமயத்துல கிருஷ்ணருக்கும் விதர்ப தேசத்து ராஜகுமாரியான ருக்மிணிக்கும் ஸ்வயம்வரம் நடந்தது அப்படின்னு முடிச்சுட்டார். பரீட்சத்துக்கு ரொம்ப துக்கமா போயிடுது. கிருஷ்ணருடைய லீலையை கேட்கறதுக்காக தானே நம்ம இருக்கோமே. அந்த லீலைகள் எல்லாத்தையுமே அவர் குழந்தையா இருக்கும் போது என்னெல்லாம் லீலை பண்ணினார், கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் லீலை பண்ணினாருன்னு விஸ்தாரமா நீங்க சொல்லிட்டு வந்தேள். ஆனா அவருடைய கல்யாணத்தை மட்டும் இப்படி சுருக்கிட்டேலே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ராட்சச முறையில கல்யாணம் பண்ணிட்டாரோ இல்லையோ, மகதர்கள் சைத்தியர்கள் இவா எல்லாரையும் வீழ்த்தி ராட்சச முறையில ருக்மிணிய கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டாரோ இல்லையோ, அந்த புஜபல பராக்கிரமத்தை நீங்க சொல்ல வேண்டாமோ, அந்த தேஜஸை நீங்க சொல்ல வேண்டாமோ, அந்த கதையை நான் கேட்க வேண்டாமோ, அதனால தயை புரிந்து அந்த கதையை சொல்லுங்கோ. அதோட மட்டும் நிக்காம பிரம்மன் கிருஷ்ண கதா புண்ணியா மாத்வி லோகமலாபா கோனு திருப்தியேத ஸ்ருண்வாண ஸ்ருதஜ்ஞோ நித்ய நூதனாஹ. பரீட்சித் சொல்றார், கிருஷ்ணரோட கதை கேட்கறது தானே இந்த வாழ்க்கையினுடைய சாரமே. பிரம்மன், ஹே பிரம்மன், கிருஷ்ண கதா புண்ணியா, கிருஷ்ணரோட கதை கேட்கறதுனால நம்மளுடைய எல்லா தாபமும் எல்லா துக்கமும் அழிஞ்சு போயிடுறது, அதோட நம்மளுடைய பாபமும் எல்லாம் அழிஞ்சு போறது, அதனால புண்ணியமே நமக்கு கிடைக்கிறது. கிருஷ்ண கதா புண்ணியா, எப்பவும் புண்ணியத்தை நமக்கு தரக்கூடியது கிருஷ்ணருடைய கதையே. மாத்வி, மிகவும் மதுரமானது, மிகவும் இனிமையானது, அமுதத்தை போல இருக்கக்கூடியது. அவனுடைய கதையை பத்தி நம்ம பேச பேச கேட்க கேட்க அவனே நமக்குள்ள வந்து இருக்க ஆரம்பிச்சிருவான். அவனே நமக்குள்ள இருக்கிறதுனால நம்மளுடைய சித்தங்களும் அழகா இருது. நமக்குள்ள ஒரு அழகன் இருக்கானே, அந்த அழகனை நோக்கி நம்ம போவோம் அப்படின்னு அந்த அழகனை நோக்கியே நம்ம வாழ்க்கைய செலுத்த ஆரம்பிக்கிறோம், நம்மளுடைய மனசை செலுத்த ஆரம்பிக்கிறோம். அந்த அழகனை நோக்கி போக 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 பாக்கி எல்லா விஷயமும் தன்னால நம்மளை விட்டு போறது. நமக்கு அவன் மட்டுமே சாஸ்வதமா இருக்கக்கூடியவன், அவன் மட்டுமே கிடைக்கிறான். லோக மலாபகாஹா, நம்மளுடைய எல்லா பந்தங்களும் எல்லா அட்டாச்மெண்ட்ஸும் நம்மளை விட்டு போறது. ஒரே ஒருத்தரை மட்டும் அட்டாச்சா நம்ம எப்பவும் பிடிச்சிக்கணும், அது அந்த அழகன், அந்த கிருஷ்ணன் அப்படின்ற ஞானம் நமக்கு போறது. கிருஷ்ணரை நோக்கியே நம்ம போறோம். அதனால லோகமலாபகா, நமக்கு இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்ஸும் நம்மளை விட்டு போறது. கோனு திருப்தியேத ஸ்ருண்வாண, இந்த கதையை கேட்க கேட்க யாராவது திருப்தி ஆயிட முடியுமா? சாச்சுரேஷன் அப்படின்னு சொல்றாளே, அதை அடைஞ்சிட முடியுமா? இன்னைக்கு நான் கேட்டுட்டேன், ருக்மிணி கல்யாணத்தை எத்தனை வாட்டி கேட்கறது, பாகவதத்தை எத்தனை வாட்டி கேட்கறது, தசமஸ்கந்தத்தை எத்தனை வாட்டி கேட்கறதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது இல்லையா? திருப்தியே நம்ம அடைய முடியாத விஷயம். ஏன்னா அதை பருக 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 அமுதம் இன்னும் ஜாஸ்தி ஆயிண்டே தான் இருக்கு. கொஞ்சம் கூட அதுல சலிப்பே வர்றதில்லை. அப்பேற்பட்ட கிருஷ்ண கதை ஸ்ருதஜ்ஞோ நித்ய நூதனாக கேட்க கேட்க ஒரு ஒரு முறை கேட்கும் போதும் ஒரு ஒரு புது விஷயம் நமக்கே ஸ்புரிக்கிறது. இப்படி கிருஷ்ணர் பண்ணிருப்பாரோ, அப்படி கிருஷ்ணர் பண்ணிருப்பாரோ அப்படின்னு அழகு கூடிண்டே இருக்கு. அதை பத்தி பேச பேச அதோடைய அழகு கூடிண்டே இருக்கு. ஒரு ஒரு நாளும் புதுமையா நமக்கு காட்சி அளிக்கிறது. அப்பேற்பட்ட கிருஷ்ண கதையை எனக்கு நீங்க சொல்ல வேண்டாமோ அப்படின்னு பரீட்சித் கை கூப்பிண்டு கேட்கிறார். உடனே சுக்காச்சாரியார் ரொம்ப சந்தோஷமானார். இப்படிதானே ஒருத்தன் இருக்கணும், ஒரு சிஷ்யனா ஒரு கதை கேட்கிறவனா இருந்தா இப்படிதானே இருக்கணும் அப்படின்னு அவரும் உற்சாகமா சொல்ல ஆரம்பிக்கிறார். ராஜா சீத் பீஷ்மகோ நாம விதர்பாதிபதிர் மகான் தஸ்ய பஞ்சாபவன் புத்ராஹ.
கன்யை காச்ச வரானனா ருக்மி அக்ரஜோ ருக்மரதோ ருக்மபாஹூரனந்தரஹ ருக்மகேஷோ ருக்மமாலி ருக்மிண்யேஷாம் ஸ்வசாசதி. ராஜா ஆசித், ஒரு ராஜா இருந்தார். அவர் பேர் பீஷ்மகோ நாம. அவர் பேர் பீஷ்மகன். விதர்ப தேசத்து அரசராக இருந்தார். அவருக்கு 5 ஆண் குழந்தைகள், ஒரே ஒரு பெண் குழந்தை. அந்த 5 ஆண் குழந்தைகள் பேர் என்ன? ருக்மி, ருக்மரதன், ருக்மபாஹு, ருக்மகேஷி, ருக்மமாலி. ஒரே ஒரு பெண் குழந்தையாம். அவ பேர் தான் ருக்மிண் ஏஷாம் ஸ்வசாசதி. அவ பேர் ருக்மிணி. ருக்மிணியே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பாகவத்தாள்லாம் கிருஷ்ணர்கிட்டயும் சொல்றா. இவ ரெண்டு பேரும் இப்படியே காலத்தை கழிச்சுருக்கா. பீஷ்மகருக்கு இது தெரிஞ்சிருது. பீஷ்மகர் அதனால நிர்ணயம் பண்றார். சபையை கூட்டுறார். எல்லாரும் வாங்கோ, எல்லா மந்திரிகளும், எல்லா உறவினர்களும், குருலாம் இருக்கிற சமயத்துல அவருடைய நிர்ணயத்தை அவர் சொல்றார். என்னுடைய புதல்வியான ருக்மிணிய நான் துவாரகாதீசனா இருக்கக்கூடிய கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். இதை கேட்ட உடனே எல்லாரும், இதுதான் மிக பொருத்தமான விஷயம், இதுதான் மிக பொருத்தமான ஜோடி, இவாளுக்கு தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆமோதிக்கிறா. எல்லாரும் இதுதான் சரி இதுதான் சரின்னு சொன்னா ஒருத்தராது இருக்கணும் இல்லையா தப்புன்னு சொல்றதுக்கு? அந்த ஒருத்தன் தான் ருக்மிணியினுடைய அண்ணா ருக்மி. சபையில யார் இருக்கா என்ன இருக்கான்னு பார்க்கல. அவன் பாட்டுக்கு எழுந்துக்கிறான். எழுந்து, இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஏன் சம்மதிக்க மாட்டேன்? உங்களுக்கு கிருஷ்ணரை பத்தி என்ன தெரியும்? அவன் கண்ணங்கரேன்னு இருப்பான். 4 நாள்ல 4 வேதத்தையும் 64 நாள்ல 64 கலையும் கத்துண்டேன்னு சொல்லிண்டு ஊரை ஏமாத்தின் இருக்கான். எப்ப பார்த்தாலும் திருடன், எதை கிடைச்சாலும் திருடிண்டே இருப்பான். அவனுக்கு படிப்பும் கிடையாது, அழகும் கிடையாது. சரி, ராஜாவாத இருப்பானான்னு பார்த்தானா, அவனே அவனுக்குன்னு ஒரு ராஜ்யத்தை உருவாக்கிண்டு துவாரகைக்க ராஜாவா இருந்துட்டு இருக்கான். இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கா என்னோட ருக்மிணியை நான் கொடுப்பேன்? கண்டிப்பா மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். நமக்கு தானே தெரியும் கிருஷ்ணர் எப்பேற்பட்டவர்னு. அவரை போல அழகெங்கையாவது இருக்க முடியுமா? அவர் நீலமேக வர்ணனா இருந்தாலும் எவ்வளவு அழகு! அவரை பார்த்தா வேற ஒரு விஷயத்த பார்க்க தோணுமா? அப்பேற்பட்ட அழகன இவர் இப்படி சொல்றாரு. 4 நாள்ல 4 வேதம், 64 நாள்ல 64 கலைகள் கத்துக்கிறார். அவருக்கு என்ன பேஸ் இருக்குன்னு இவன் கேட்கிறானே. நமக்கு இந்த சமயத்தில் நம்ம எஸ்ஏலாம் எழுத ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு நல்லாவே இங்கிலீஷ் தெரியும். நம்மளை கொண்டு போய் ப்ரீகேஜி கிளாஸில் உட்கார வச்சுட்டு 1 வருஷம் நீ படிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளால் முடியுமோ? அதே மாதிரி தானே கிருஷ்ணனுக்கும். வேதத்தை உருவாக்கினதே அவர் தான், எல்லா கலைகளையும் உருவாக்கினதே அவர் தான். அவர்கிட்ட போயிட்டு எல்லா மர்த்தியர்களும் எல்லா மனுஷியர்களும் எவ்வளவு நாள் பாடசாலைக்கு போகிறாரோ அவ்வளவு நாள் நீங்களும் போகணும் அப்படின்னு சொன்னால் அவரால் அதை ஒத்துக்க முடியுமா? அவருக்கு அது டைம் வேஸ்ட் இல்லையா? அதனால கடகடன்னு 4 நாள்ல 4 வேதம், 64 நாள்ல 64 கலையை கத்துட்டார். ராஜாவே இல்லைன்னு சொல்றாரே, லோகத்துக்கே ராஜா அவர் தான். எல்லாரையும் சிருஷ்டி பண்ணி எல்லாரையும் ராஜாவா இருக்கக்கூடிய தன்மையை கொடுத்து அனுகிரகம் பண்ணினதே கிருஷ்ணன் தான். அவனை பார்த்து நீ ராஜாவே இல்லையேன்னு சொல்றாரு. திருடன் திருடன் சொல்றாளே, சின்ன குழந்தையா இருக்கும்போது ஆத்துல இருக்கக்கூடிய வெண்ணையும் தைரியம் திருடினார். அதுக்குன்னு வளர்ந்ததுக்கு அப்புறமாவும் திருடிண்டேவா இருந்தார். ஒரு சின்ன குழந்தை நம்ம பாத்துக்கு வருது, ஏதோ ஒரு பென்சிலையோ பெண்ணையோ எடுத்துட்டு போயிடுத்து அப்படின்னா இவன் திருடன் அப்படின்னு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா நம்மளால? அந்த மாதிரிதான் இருக்கு இவன் சொல்றது. சின்ன குழந்தையா அவருடைய ஸ்வபாவத்தினால திருடினார். அது ஒரு பெரிய விஷயமா இவன் சொல்லிட்டு இருக்கானே. அதுவும் எதை திருடினார்? வெண்ணையதான் திருடினார். அதுல அவர் என்ன காண்பித்து கொடுக்கிறார் நமக்கு? வெண்ணெய் அப்படின்றது நம்மளுடைய மனசை குறிக்கிறது. வெண்ணைய போல எப்போ நம்ம மனசும் சுத்தமா இருக்கோ, வெண்ணைய போல எப்போ நம்ம மனசும் பக்தியினால உருகிறதோ, அந்த வெண்ணையாகின பரிசுத்தமான மனச பகவான் திருட வருவார். நமக்கு பரிசுத்தமான மனசு இருந்தாலே போதும், பகவான் அதை கொள்ளையடிச்சு அவருடைய அனுகிரகத்தை நம்ம மேல பொழியறதுக்கு வருவார் அப்படின்னு காண்பித்து கொடுக்குறா. இதெல்லாம் பாகவதாளுக்கும் பக்தாளுக்குமே புரியக்கூடிய விஷயம் இல்லையா? அவன் மூடன், அவனுக்கு புரியல. அவன் அவமரியாதையா கத்தின்னு இருக்கான் சபையில. பீஷ்மகர் சொல்லிட்டார்,
நீ என்ன வேணாலும் பண்ணு, யாருக்கு வேணாலும் கல்யாணம் பண்ணிவை, ஆனா கிருஷ்ணரை திட்ட மட்டும் திட்டாத, என்னால தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு கை கூப்பிடுறாரு. அப்படின்னா சேதி நாட்டு அரசன் சிசுபாலனுக்கும் என்னுடைய தங்கையான ருக்மிணிக்கும் சுயம்பரம் நடக்கட்டும் அப்படின்னு அவன் நிச்சயம் பண்ணிடுறான். நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு பீஷ்பகர் சொல்லிடுறார். அங்க இருக்கக்கூடிய தோழிகள் எல்லாரும் ருக்மிணி கிட்ட ஓடி வந்து, ருக்மிணி நீ கிருஷ்ணரை நினைச்சுன்னு இருக்க, கோபாலனை நினைச்சுன்னு இருக்க, ஆனா உங்க ஆத்துல உன சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறா, சிசுபாலனோட உனக்கு கல்யாணம்னு நிச்சயம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்றா. ருக்மிணிக்கு மூச்சே நின்று போயிடுத்தான், மூர்ச்சா ஏட்டாளாம் அவள். அவ மனசு என்ன பாடுறது, கோபாலமேவ தெய்வதம், கோபாலமேவ தெய்வதம், பஜே சதா கோபாலம் ஏவ தெய்வதம், பஜே சதா கோபாலமேவ தெய்வதம், பஜே சதா கோபாலமேவ தெய்வதம், பஜே சதா கோபாலம் ஏவ தெய்வதம். மனசாபி நகனயாமி மாதவாதன்ய தெய்வதம், மனசாபி நகனயாமி மாதவாதன்ய தெய்வதம், பக்தானுக்ரஹாபி வ்யக்த பவ்யமூர்த்தி தாரிணம், பக்தானுக்ரஹாபி வ்யக்த பவ்யமூர்த்தி தாரிணம், கோபாலம் ஏவ தெய்வதம், பஜே சதா அவள் மனசு பாடுறது, கோபாலமேவ தெய்வதம், கோபாலன் மட்டும்தான் என்னுடைய தெய்வம், மனசாப்பி ந கணயாமி, மனசால கூட நான் வேற ஒருத்தரை நினைக்க மாட்டேன், கோபாலனை நினைச்சுன்னு இருக்கும்போது சிசுபாலனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறாளே, எப்படி இதனால் தாங்கிக்க முடியும் அப்படின்னு அவளுடைய மனசு துடி துடிக்கிறது. எப்போ ஒரு ஜீவாத்மா துடி துடிச்சு பகவானை அடையணும்னு நினைக்கிறாளோ, அப்போ பகவானே தக்க சமயத்தில் ஒரு குருவை அனுப்பி வைப்பார். அந்த மாதிரி அவள் துடி துடிச்சுன்னு இருக்கும்போது அங்கே ஒரு குரு வரார். அவர் பாகவதர், அவர் கிருஷ்ணர் பஜனை பண்ணிண்டே வரார். கோபாலா ரதலோலா, கோபாலா ரதலோலா, முரளி லோலா நந்தலாலா, முரளி லோலா நந்தலாலா, கோபாலா ரதலோலா அப்படின்னு பஜனை பாடிண்டே வர்றார். இவளுக்கோ நம்ம யார் அனுப்புறது, யாரை தூது அனுப்புறதுன்னு தெரியலையேன்னு அவள் கஷ்டத்தில் மூழ்கி இருக்கும்போது இவர்தான் நமக்காக வரக்கூடிய குரு அப்படின்னு தெரிஞ்சிருத்து அவள் போய் நமஸ்காரம் பண்ணுறான். நமஸ்காரம் பண்ணி விம்பி விம்மி அழுதுன்னு இருக்கா, தேம்பி தேம்பி அழுதுன்னு இருக்கா. என்னம்மா ஆச்சு உனக்கு, நீ ஏன் அழற, உனக்கு என்ன கவலை அப்படின்னு கேட்கும்போது அவளுடைய தோழிகள் எல்லாரும், இவ கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா, ஆனால் இவளோட ஆத்துல இவளை சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறா, இது என்ன ஒரு கொடுமையான விஷயம், நீ கிருஷ்ணனுக்காகவே பிறந்தவளாச்சே, உன்னை போய் சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாளே, உன்னுடைய மனசுல என்னெல்லாம் இருக்கோ அது ஒரு மடலா எழுதி எனக்கு கூடு, நான் இப்பவே கிருஷ்ணர்கிட்ட எடுத்துட்டு போறேன் அப்படின்னு அவ சொல்றார். அவ மனசுல இருந்த எல்லா பாரத்தையும் ஒரு கடிதமா எழுதி கிருஷ்ணருக்கு அனுப்பி வைக்கிறா. இந்த குருநாதரும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு சொல்றார், குண்டினத்துல மறையறார், விதர்ப தேசத்துல தோன்றுறார். அவரை பார்த்த உடனே கிருஷ்ணர் தான் அனுப்பி வச்சிருக்கார், கிருஷ்ணர் என்ன பண்ணிருக்கணும், வாங்கோ வாங்கோ கடிதம் இருக்கா கொடுங்கோ அப்படின்னு கேட்டு வாங்கிருக்கணுமோ இல்லையோ. அவர் இந்த குருக்கு பாத பூஜை எல்லாம் பண்றார், எல்லா உபச்சாரமும் பண்ணி அவர் உட்கார வச்சிருக்கார். உடனே அந்த குரு, சுவாமி ருக்மிணி அப்படின்னு ஒருத்தி விதர்ப தேசத்துல இருக்கா, அவ உங்களை நோக்கி உங்களை நினைச்சே துடி துடிச்சுன்னு இருக்கா, அவள் உங்களையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா, அவள் ஒரு கடிதம் எழுதி கொடுத்துருக்கா, அந்த கடிதத்தை நீங்கள் பாருங்களே அப்படின்னு கொடுக்குறா. உடனே மற்றவாளாந்தா என்ன பண்ணிருக்கணும், ஓடி போய் கதவை தாப்பா போட்டுண்டு அவள் மட்டும் தனியாக உட்காந்து படிக்கணுமோ இல்லையோ,
ஆனால் இவர் என்ன பண்ணுறார், நீங்களே படிங்கள் அப்படின்னு சொல்கிறார். அந்த குருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருது, அந்த பாகவதத்திற்கு ரொம்ப சந்தோஷம். என்னதான் எழுதியிருக்கா தாயார், என்னதான் கிருஷ்ணர்கிட்ட எழுதியிருப்பா அவ, எவ்வளோ துக்கத்தில் இருப்பா, அதை எப்படி அவ கொட்டி தீர்த்திருப்பான்னு நம்ம பார்க்கணுமே. உடனே இவர் உற்சாகமாக படிக்க ஆரம்பிக்கிறார், என்னதான் ருக்மிணி எழுதியிருக்கான்னு நம்ம பார்க்கணுமே அப்படின்னு படிக்க ஆரம்பிக்கிறார். அதில் ருக்மிணி சொல்றா, ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாம் தே. ஸ்ருத்வா குணான், உன்னுடைய குணங்களை கேட்கறதுக்காக தான் இந்த காதே இருக்கு, உன்னுடைய ரூபத்தை பார்க்கறதுக்காக தான் இந்த கண்ணே இருக்கு. இதை பார்க்கறதுனாலையும் கேட்கறதுனாலையும் என்னுடைய எல்லா தாபமும் நீங்கி உன்னை நோக்கியே லஜ்ஜை இல்லாமல் என்னுடைய மனசு ஓடி வருது. இதில் என்ன வெக்கப்படுறதுக்கு இருக்கு, உன்னை நோக்கி ஓடி வந்தாதானே அது மிகவும் சிறந்த மனசு. அதனால என் மனசு உன்னை நோக்கியே ஓடி வருது, என்னை நீ எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோ. நீ ஒரு சிங்கம், உனக்கு வைக்கக்கூடிய இறை நான், அதை ஒரு நரி கவிண்டு போச்சுன்னா அது சிங்கத்துக்கு தானே அவமானம். அதனால சிசுபாலனான நரிய என்னை கவிண்டு போகிற மாதிரி பண்ணிடாத, நீயே வந்து என்னை கூட்டிட்டு போ. நீ ராமர் மாதிரி அழகா வரணும், ராமர் மாதிரி அப்படின்றதுனால சீதா பிராட்டிய காக்க வச்சுட்டு மெதுவா நீ வந்து அப்படி வரக்கூடாது. நரசிம்மர் பக்தன் கூப்பிட்ட அடுத்த க்ஷணமே வரலையோ, அந்த மாதிரி அடுத்த நிமிஷமே நீங்க எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும், அடுத்த நிமிஷமே எனக்காக நீங்க வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். இவ்வளோலாம் சொல்றேனே, நான் யாரோ ஒருத்தி, யாரோ ஒரு ருக்மிணி அப்படின்றவள் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சரிசமமானவள் நானே, அதனால நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். வர சொல்லிட்டேன் அப்படின்றதுனால ராத்திரி பைக்கெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டு கீழே ஓடிவா அப்படின்னு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சு நான் பொட்டி படிக்கையெல்லாம் தூக்கிண்டு வர முடியாது. அதெல்லாம் உங்களுக்கும் அவமானம், எனக்கும் அவமானம். அதனால எல்லாரும் பார்த்துன்னு இருக்கும்போது ராட்சச முறையில் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன தூக்கிண்டு போகணும். எல்லாரோடைய சம்மதமும் இருக்கணும், எல்லாரோடைய ஆசிர்வாதமும் இருக்கணும். அதனால என் ஆற்றுல இருக்கிறவளோட யாரோடையும் நீங்கள் யுத்தம் பண்ணக்கூடாது. எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும், நம்மளும் க்ஷேமமாக வாழணும். அதனால விரைந்து நீங்கள் ஓடி வாங்கோ அப்படின்னு 7 ஸ்லோகம் இருக்கக்கூடிய ருக்மிணி சந்தேசத்தை அவள் கிருஷ்ணருக்கு சொல்கிறார். இதை கேட்ட உடனே கிருஷ்ணரால் அங்கே இருக்க முடியுமோ, பக்தன் துடி துடிக்கிறான் அப்படின்னா பகவானால் பார்த்துன்னு இருக்க முடியுமோ? அவர் வேகமாக தாருக்கா அப்படின்னார், ரத்தத்தை எடுத்துட்டார், ஜெல் 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 ஜெல்லு கிளம்பியாச்சு. இந்த சத்குருநாதரும் நம்ம வந்த காரியம் முடிஞ்சது அப்படின்னு ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி துவாரகையில் மறைந்தார். விதர்ப தேசத்தில் தோன்றினார். ருக்மிணியை பார்த்து, கவலைப்படாதமா, கிருஷ்ணரே உனக்காக வந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்கிறான். அப்போதான் ருக்மிணிக்கு நிம்மதியாக இருந்தது. ஆனால் ருக்மிணி எவ்வளோ நிம்மதியாக இருந்தாலோ கூட இருக்கக்கூடியவா எல்லாரும் நிம்மதியாக இழந்துட்டாலும், ஏன்னா கிருஷ்ணன் வந்திருக்கானே, கப்பட்ட நாடகதாரியாச்சே, ஏதாவது ஒரு நாடகம் பண்ணி ருக்மிணியை கூட்டிகிட்டு போயிடுவானே, நம்ம எப்படியாவது ருக்மிணியை காப்பாற்றணும் அப்படின்னு ருக்மி ஒரு பக்கம், ஜராசந்தன் ஒரு பக்கம், சிசுபாலன் ஒரு பக்கம், எல்லா நாட்டு ராஜாக்களையும் கூப்பிட்டு வச்சு காட்ஸாக அங்கே நிற்க வச்சிருக்காளாம், ருக்மிணியை யாரும் தூக்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு. நான் ருக்மிணி அந்த சந்தேகத்திலேயே ஒரு விஷயம் சொல்லியிருந்தா, நான் நவவதுவாக இருக்கிறதுனால என்னை குலதேவி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவா, அந்த சமயத்தில் நீங்கள் என்னை வந்து அழைச்சிட்டு போயிடுங்கோ அப்படின்னு சொல்கிறான். குலதேவி கோயிலில் கௌரியை வணங்கினதுக்கப்புறமா ருக்மிணி வெளியில் வரா, தங்க கொடி போல் இருக்கா, அவ்வளோ அழகாக இருக்காளாம், எல்லாரும் பார்த்துட்டே இருக்காளாம், யாருமே கண்ணை சிமிட்டு கூட முடியலையாம், அவ்வளோ அழகாக இருக்காளாம். ஆனால் ருக்மிணி ராமாவதாரத்தில் ராமர் எப்படி தர்மத்திலேயே இருந்தாலோ அது மாதிரி சீத்தையும் தர்மத்திலேயே ரெண்டு பேரும் சாந்தமாக திவ்யமான வாழ்க்கையை வாழ்ந்தா. ஆனால் கிருஷ்ணாவதாரத்திலையோ கிருஷ்ணரை கூப்பிடும் போதே நட்கட் கிருஷ்ணன் தானே கூப்பிடுவா, அப்போ ருக்மிணியும் அதே மாதிரி சுட்டியாக நட்கட்டாக தானே இருக்கணும். அவள் பார்க்குறாளாம், அவளுடைய தலைமுடியை வருடி விடக்கூடிய வியாஜத்தில் கிருஷ்ணர் எங்கே இருக்கான்னு அவள் கண்ணு கிருஷ்ணரை நோக்கியே போகுது. கிருஷ்ணரை பார்த்த அடுத்த க்ஷணமே அவளே அறியாமல் அவள் வேகமாக கிருஷ்ணர்கிட்ட ஓடி போய் கிருஷ்ணர் ஒரு கையால் அவளை தூக்கி பக்கத்தில் உட்கார வச்சு தாருக்கா அப்படின்னார். ரத்தம் ஜல் 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 ஜல்னு கிளம்பிடுது. யாருக்கும் எதுவுமே புரியல, எல்லாரும் விவாதம் பண்ணின்றக்காளம். கிருஷ்ணன் தானே அழகாக இருந்தார், ருக்மிணி தானே அழகாக இருந்தா, இல்லை கிருஷ்ணரும் ருக்மிணியுமே எவ்வளோ அழகாக இருந்தா அப்படின்னு எல்லாரும் வாயை பொழந்துன்னு இருக்காளாம். யாருமே பிரஜைக்கே வரலையாம். அப்புறமா தான் அவளுக்கு ரியலைஸே பண்ணுறா, கிருஷ்ணன் ருக்மிணியை கூட்டிகிட்டு போயிட்டா அப்படின்னு. அதனால ஒரு பெரிய சைன்யத்தை எடுத்துட்டு கிளம்புறான் ருக்மி,
குண்டினம் த பிரவேசியாமி, குண்டினத்துக்குள்ள நான் வரவே மாட்டேன், ருக்மிணி அழைச்சிண்டு வரவே வரைக்கும் அப்படின்னு அவர் கிளம்புறார். இதுக்குதான் அசடித்தனமா நம்ம எந்த ப்ராமிஸும் பண்ணக்கூடாதாம். இவன் இப்படி சொல்லிட்டான், அதுக்கப்புறம் உள்ளேயே நுழைய முடியலையாம். ஏன்னா யுத்தத்துல கிருஷ்ணருக்கு பலமா பலராமர் சைன்யத்தை கூட்டின்னு வந்துட்டார். ஒரு மகா யுத்தம் நடக்கிறது, ருக்மிய வதம் பண்ணலாம் அப்படின்னு போற சமயத்துல ருக்மிணி கை கூப்பிண்டு, சுவாமி என்னுடைய ஆத்து மனுஷால நீங்க எதுவும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு நீங்க சபதம் பண்ணியிருந்தேளே, அதனால அவரை விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்றா. அதனால அவரும் சவரம் மட்டும் பண்ணி விட்டு அவருக்கு மொட்டை அடிச்சு விட்டு அங்கிருந்து கிளம்பிடுறார். அந்த ருக்மியானவன் அந்த இடத்துலயே ஒரு ராஜ்யத்தை உருவாக்கிண்டு அங்க நாட்டை ஆண்டுண்டு வந்துட்டு இருக்கான். கிருஷ்ணனும் ருக்மிணிய கூட்டிண்டு துவாரகைக்கு வந்தாச்சு. இது எல்லாத்துக்கும் நடுவுல தேசிழந்த சிசுபாலன் அண்ணாந்திருக்கவே அப்படின்னு தேஜஸே இல்லாத சிசுபாலனாம் அவன். அவன் விட்டத்தை பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கான். எனக்கு தான் கல்யாணம், எனக்கு தான் கல்யாணம் அப்படின்னு மனக்கோட்டை கட்டின்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஜராசந்தன் ஓடி வந்து, சிசுபாலா கல்யாணம் நடந்துருது. யாருக்குடா? ருக்மிணிக்கு. ருக்மிணிக்கும் எனக்கும் தானடா கல்யாணம் நடக்கணும். ருக்மிணிக்கும் கிருஷ்ணருக்கும் கல்யாணம் நடந்துருது, அதனால வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு அவனுக்கு சமாதானம் படுத்தி, அவன் ரொம்ப கோபமாறான் அவனை சமாதானம் படுத்தி ஆத்து கழிச்சுட்டு போறாளாம். அதுக்குள்ள கிருஷ்ணர் ருக்மிணியை கூட்டிட்டு துவாரகைக்கு வந்து, விஸ்வக்சேனனுடைய உதவினால 1000 கால் மண்டபத்தை, திவ்யமான மண்டபத்தை உருவாக்கிண்டு கிருஷ்ணருக்கும் ருக்மிணிக்கும் மிக ஆச்சரியமான விதத்துல எல்லா தேவர்களும் கூடியிருக்கும் போது ருக்மிணிக்கும் கிருஷ்ணருக்கும் கல்யாணம் நடக்கிறது. இதைத்தான் நாராயண தீர்த்தர் அவருடைய கீர்த்தனையில பாடுறார். ஆலோகையே ருக்மிணி கல்யாண கோபாலம், ராதா கல்யாண மாதவம். ஆலோகையே ருக்மிணி கல்யாண கோபாலம், ராதா கல்யாண மாதவம் அப்படின்னு அத்தமா இவ ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கிறது. இந்த கல்யாண வைபவத்தை யாரெல்லாம் கேட்கிறாளோ அவ எல்லாருக்கும் அவ ஆத்துல எல்லா விதமான மங்களமும் உண்டாகும். எல்லாரும் எப்பவும் சாந்தியா இருப்பா. கிருஷ்ணரும் ருக்மிணியும் எப்படி சேர்ந்தே இருந்தாலும் அது மாதிரி ஜீவாத்மாவான நம்மளும் கிருஷ்ணரும் எப்பவும் சேர்ந்தே இருப்போம். எப்பவும் பக்தி பண்ணிண்டே இருப்போம். அவன் கதைகளே கேட்டுருப்போம். கோபிகா ஜீவன ஸ்மரணம், கோவிந்தா கோவிந்தா.